ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகிஸ்ட்ரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆக்சிஜன் அளவை அதிகரித்து மன அழுத்தத்தை போக்கும் சின்முத்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற தூய எண்ணம் உள்ள சித்தர்கள் அதற்காகவே ஓர் எளிய முறையை நமக்கு அளித்துள்ளனர். அதுதான் முத்திரைகள் மூலம் உடல்நலம் பேணுதல். இந்த முத்திரைகள் மூலம் நமக்கு ஏற்படும் நோய்களை மருந்துகள் எதுவும் இல்லாமல் நம் நரம்பு மண்டலங்களை தூண்டியே சரி செய்ய முடியும். இவற்றுள் யோகம், தியானம், பிராணாயாமம் கலந்த முத்திரை பயிற்சி எளிமையானது. நோய்களை குணப்படுத்தவும் வராமல் முன்கூட்டியே தடுக்கவும் பயன்படுவது முத்திரை சிகிச்சையாகும். சின்முத்திரை பலன்கள். கட்டை விரல் நெருப்பை குறிக்கும், ஆள்காட்டி விரல் வாயுவை குறிக்கும். இந்த முத்திரையில் காற்றின் சக்தி அதிகமாகவும் நெருப்பின் சக்தி குறைவாகவும் இருப்பதால் சக்தி குறைவான சிறிய அளவிலான நெருப்பு அணைந்து விடுகிறது. எனவே ஒருநிலைப்பட்ட மனம் அமைகிறது. இந்த முத்திரையினால் நமது அறிவாற்றல் அதிகரிக்கிறது. கட்டை விரலில் பிட்டியூட்ரி மற்றும் பீனியல் சுரப்பிகளின் பிரதிபலிப்பு இடங்கள் உள்ளன. ஆள்காட்டி விரல் கட்டை விரலை தொடும்போது இச்சுரப்பிகள் தூண்டப்படுகின்றன. இதனால் நமது அறிவு விசாலமடைகிறது. நினைவாற்றல் அதிகரித்து மூளையை கூர்மையாக்குகிறது. மாணவர்களுக்கு சிறந்தது. காற்றின் சக்தி அதிகரிப்பதால் உடலில் சுறுசுறுப்பு அதிகமாகிறது. சோம்பேறித்தனமாக மந்தமாக இருக்கும் நிலையில் இம்முத்திரையை வைத்து கொண்டால் உடல் சுறுசுறுப்படைகிறது. மனம் சோர்வடையும் போது இம்முத்திரையை வைத்தால் மனம் சுறுசுறுப்படைகிறது. அளவுக்கதிகமான தூக்கத்தை குறைக்க உதவுகிறது. தூக்கமின்மையை போக்கவும் உதவுகிறது. மனம் சம்பந்தப்பட்ட ஹிஸ்டீரியா, மனச்சோர்வு, மனம் சிதைவு, அதிகமான கோபம் இவற்றை சரிசெய்ய உதவுகிறது. நரம்பு சம்பந்தமான குறைகளை தீர்க்க உதவுகிறது. நரம்பு தளர்ச்சி, செரிபரல் பால்சி போன்ற நரம்பு மண்டல குறைபாடுகளை தீர்க்க உதவுகிறது. பிட்டியூட்டரி, தைராய்டு, கணையம் போன்ற நாளமில்லா சுரப்பிகளை நன்கு சுரக்க உதவுகிறது. விழித்திரையில் ஏற்படும் நோய்களை சரி செய்ய உதவுகிறது. பக்கவாதம், முகவாதம் போன்ற நோய்களுக்கும் தசை குறைபாடுகளுக்கும் சின்முத்திரை நல்லது. தசைகளுக்கு பலமளிக்கிறது. மெதுவான இதய துடிப்பை சீராக்குகிறது. குரல் வளத்தை சீர் செய்கிறது. குரல், பேச்சு இவை குறைவது போல் தோன்றினால் இம்முத்திரையை உபயோகிக்கலாம். நுரையீரலில் ஏற்படும் அதிகமான சளியை குறைக்க உதவுகிறது. மூட்டுகளை சுலபமாக அசைய வைக்கிறது. மூட்டு வலியை குறைக்கிறது. வாதம் அல்லது வாயுவை அதிகரிக்கிறது. உடலில் அதிகமான வாதம் உள்ளவர்கள் செய்யக்கூடாது. இம்முத்திரையை நீண்ட நாட்கள் செய்யும்போது புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற கெட்ட பழக்கங்கள் தன்னால் விலகிவிடும். சின்முத்திரை செய்முறை. சின்முத்திரை செய்வதற்கு விரிப்பில் பத்மாசனம் அல்லது வஜ்ராசனத்தில் அமரவும். தரையில் அமர முடியாதவர்கள் நாற்காலியில் கால்கள் தரையில் படும்படி நேராக நிமிர்ந்து அமரவும். முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும். பின் கட்டை விரல் நுனியும் ஆள்காட்டி விரல் நுனியும் தொட்டு அந்த இடத்தில் லேசான அழுத்தம் கொடுக்கவும். மற்ற விரல்கள் நீட்டியிருக்க வேண்டும். இரு கைகளிலும் இந்த முத்திரையை செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 45 நிமிடங்கள் வரை செய்யலாம். ஒரே நேரத்தில் செய்ய முடியாதவர்கள் 3 வேளை, அதாவது காலை, மதியம், மாலை செய்யலாம். இந்த முத்திரையை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது நல்ல பலனை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குட்டி புதினம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.